ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் வரப்போகிற குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வழக்கம் போல எண்கணித ரீதியாக 1 to 31 தேதிகள் வரை பிறந்தவர்களுக்கு மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொருத்தருடைய ராசியின் அடிப்படையிலையும் அது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்ங்கிறத தெளிவாக சொல்ல போகிறேன். அதையுமே சேர்த்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இதில் ரொம்ப குறிப்பான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான பிரத்யேக பலன்கள், குறிப்பாக எண்கணித ரீதியான உங்களுடைய பெயர், உங்கள் பிறந்த தேதிக்கு கூட்டி எண்ணிருக்கலாம் பொருந்திருக்காங்கிறத சரிபார்த்து நான் இலவசமாக உங்களுக்கு பதிவு அனுப்புகிறதா இருக்கேன். அதை பற்றின விவரங்கள் இந்த பதிவின் இறுதியில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த குரு பெயர்ச்சி எப்போ நிகழப்போகுது அதை பற்றின ஒரு சில குறிப்புகள் இப்போ நான் சொல்கிறேன். வரக்கூடிய ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு பிறக்குது இல்லையா, 14 அந்த தேதியில் 14/4/2022 எல்லாமே உங்களுக்கு குரு வந்து மீனத்துக்கு வந்துடுவார். மீன ராசி அப்படிங்கிறது குருவோடைய சொந்த வீடு, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலத்தோடு வந்து உட்கார போகிறார். அதோட குருவுக்கு எப்போதுமே 5, 7, 9 சுப பார்வைகள் எப்போதுமே உண்டு. ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த முறை அவர் வந்து கடகராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி இந்த 3 ராசியுமே பார்வை செய்ய போகிறார். இதில் கடகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவங்களை குறிக்கும். கன்னி ராசி அப்படிங்கும்போது புதனுக்கான 5, 14, 23 தேதிகளை குறிக்கும். விருச்சிகம் அப்படிங்கும் பொழுது 9, 18, 27 இந்த தேதிகளை குறிக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த தேதிகள் எல்லாருக்குமே குருவினுடைய சுப பார்வை கிடைக்க போகுது. சரி, அப்போ மற்ற தேதிகளுக்கெல்லாம் இதை நம்ம பதிவு உள்ளார போய் பார்ப்போம். நிச்சயமாக இந்த ஓராண்டு குருவோடைய பயிற்சிங்கிறது ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்க போகுது. அதனால் தெளிவாகவே உங்களுடைய திட்டங்களை நீங்கள் தீட்டிக் கொள்ளலாம். இப்போது விரிவான பலன்களுக்குள்ளார செல்லலாம். குருவுக்குரிய 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கும் நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி 14 April 2021 எப்படி இருக்க போகுது? குரு இந்த எண்ணிற்கான ஆட்சி கிரகமே அவர் தான். ஸோ உங்களுக்கு எப்படி அவர் கெடுதல் பண்ணிடுவார், அதுவும் வந்து ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய முழு சுபரான ஒரு கிரகம் எப்போதுமே வந்து நன்மைகளை தான் செய்யும், கெடுதல்ங்கிறத வந்து செய்யவே செய்யாது. அதோட வேற அதற்கான சுப பார்வைகள் வேற விழுது. 5, 7, 9 அப்படிங்கிற சுப பார்வைகள் மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையில் அந்தந்த கட்டத்திற்கான சுபத்தன்மைகளை உயர்த்தி பெரிய அளவுக்கு நன்மைகள் செய்ய காத்திருக்கிறாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம்ங்கிறது வந்து வலுப்பெறுது. ஸோ குரு நிற்கக்கூடிய இடத்துல இருந்து கடகராசியை பார்க்குறாரு, தன்னுடைய உச்ச வீட்டையே பார்க்குறாரு. ஸோ பார்க்குறதோடு இல்லாமல் அந்த இடம் வந்து உங்களுடைய முன்னாடி நீங்கள் செய்திருந்த புண்ணிய கணக்குங்கிறது இப்போ வேலை செய்ய போகுது. இவ்வளோ நாள் வந்து சில விஷயங்கள் செய்துக்கிட்டே வந்தேன், எந்த பலனும் கிடைக்கல, எல்லாமே டிலே ஆகிட்டே இருக்கு, என்ன பண்ணுறதுனே புரியல அப்படின்னு காத்திருந்த, ரொம்ப மனம் ஏங்கி தவித்து கொண்டிருந்த உங்களுக்கு மிக நல்ல பதில், இனிப்பான செய்திகள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஸோ இந்த காலகட்டத்தை மிக சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நிலைக்கு உங்களுடைய லைஃபோடைய தரத்தையே உயர்த்தி கொள்ள முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு, ஏன்னா இது மாதிரியான வாய்ப்பெல்லாம் வந்து எல்லா காலகட்டங்கள்லையும் கிடைச்சிடாது இல்லையா. ஒரு பெயர்ச்சி காலங்கள்ங்கிறது வந்து நல்லபடியாக அமையிறதுங்கிறதே பெரிய விஷயம். அந்த பெயர்ச்சி காலங்களில் நீங்கள் முயற்சி பண்ணலைன்னா மறுபடியும் வந்து எத்தனை ஆண்டு காலங்கள் நீங்கள் காத்திருக்கணுமோ. அதனால் முடிந்த வரை நீங்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய நிலையை உயர்த்தி கொள்ளலாம். திருமண வயதை நெருங்கிய ஆடவராகட்டும் பெண்களாகட்டும் அவங்களுக்கு மிகச்சிறந்த இடத்திலிருந்து வரன் அமையும். வீட்டில் மங்கள ஓசை ஒலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமையப்போகுது. ஸோ வீட்டில் வரன் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இனிப்பான செய்தி காத்திருக்குதுன்னே சொல்லலாம். ரொம்ப நல்ல முறையில் அவங்களுடைய திருமண வாழ்க்கையை துவங்குவாங்க இந்த தேதிகளில் பிறந்தவர்கள், இந்த ராசியின் அடிப்படையில் இருப்பவர்களும் சரி. ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா,
எப்ப நமக்கு எந்த ஒரு விஷயம் வந்து நடக்கலையோ கிடைக்கலையோ அப்ப மட்டும் நம்ம வந்து ஒரு ஸ்தலத்திற்கு சென்று அப்ப கடவுளிடம் முறையிடுகிற மாதிரி நல்லது நடக்கும்போது மட்டும் ஏன் நம்ம கோயிலுக்கு போய் நம்ம வந்து ஒரு நன்றி செலுத்துவது கிடையாது. ஸோ அது இந்த தடவை அந்த குறையை வைக்காம நீங்க அருகில் இருக்கக்கூடிய சிவனுடைய ஆலயத்திற்கோ முருகனுடைய ஆலயத்திற்கோ நீங்கள் சென்று வணங்கலாம். இதற்காக ஆலங்குடி தான் போகணுங்கிறது கிடையாது, நீங்கள் பரிகாரம்லாம் எதுவும் செய்யவும் தேவையில்லை. அதே சமயத்தில் இந்த ஆலயங்களுக்கு சென்று ஒரு நல்லது நடக்க போகுதுங்கும் போது அதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கிராட்டிடியூடை காமிக்கணும், உங்களுடைய தேங்க்ஃபுல்னஸ் நன்றி உணர்வை வந்து நீங்கள் காமிக்கணும். அதே போல் நீங்கள் வந்து ஷிரடி சாய்பாபா போன்ற மகான்களையும் நிறையா வழிபடலாம். மகான் ராகவேந்தர், ரமணர், இது போன்ற குரு மகான்களையும் வழிபடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு ஆசீர்வாதம்ங்கிறது கிடைக்கும். அது உங்களுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த குடும்பத்திற்கான ஒரு ஆசீர்வாதமாகவும் அது அமையப்போகுதுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து எல்லாமே நல்லதாக நடக்கும்போது கொஞ்சம் திமிராக நடந்துக்க தோணும். ஒரு நம்மளை அறியாமல் வந்து நம்ம வந்து அதிகமாக பேசிடுவோம், அந்த பேச்சில் மட்டும் கவனம் வைத்திருந்தாலே போதுமானது, மற்றபடி எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையப் போகிறது. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த குரு பெயர்ச்சிக்கான எண்கணித ரீதியான பொது பலன்கள் மேலும் ராசியின் அடிப்படையிலான பலன்கள் தவிரவும் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண், பெயர் எண், இதை சம்பந்தப்படுத்தி உங்களுக்கான பிரத்யேக ஒரு பொது பலனையும் நான் அனுப்புறதாக இருக்க. ஒவ்வொருத்தருக்குமே அவரவர்களுடைய பிறந்த தேதின்னு ஒரு தேதி இருக்கும், அதற்கான பலன்கள் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த தேதியின் கூட்டு எண் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்குமே மாறுபடும் இல்லையா. அதே போல் ஒவ்வொருத்தருடைய பெயர் எண் அப்படிங்கிறது ஒரு நம்பர் ஒன்று வரும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிறந்த தேதிக்கும் சரி பிறந்த தேதியின் கூட்டு எண் இருக்கும், பெயர் எண் பொருந்தாத தன்மையில் இருக்கும். அதனாலே நிறைய கிளாஷஸ் வரும், நிறைய தடை தாமதங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். இதனாலேயே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருப்பாங்க. என்ன நல்ல பயிற்சிகள் நடந்தாலுமே வந்து ஒரு விடிவு காலம் பிறக்காதா, நமக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது, எல்லாருக்குமே நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்களே ஆனால் பலன்கள் நமக்கு ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அதை பற்றிய தகவல்களை உங்களுக்கு நான் பிரத்யேகமாக இலவசமாக பதிவு பண்ணி அனுப்பி வைக்கிறதா இருக்கேன். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் இனிஷியலோடு அனுப்பணும். நீங்கள் இதில் பிறந்த தேதிங்கிறது நீங்கள் சர்டிஃபிகேட்டில் ஒன்று கொடுத்துருப்பீங்க, ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் வேறு ஒன்றா இருந்துச்சுன்னா சர்டிஃபிகேட்டில் இருக்கிறத மறந்துடுங்க, ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் தான் வேலை செய்யும். ஸோ ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர் இனிஷியலோட கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிருக்கு அனுப்புங்க. தயவு செய்து கமெண்ட்டில் போடாதீங்க, கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நல்லா ரிப்ளை கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஹெட்லைன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும் போது தான் 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை என்னால் அனுப்ப முடியும். இதில் ஒரு சில பேர் வந்து வியாபார சம்பந்தப்பட்ட வகையில் சில கவலைகளோடு இருக்கலாம். ஸோ உங்களுடைய வியாபாரம் பெயர் சரியாக அமைஞ்சிருக்கான்னு செக் பண்ணிக்கணும்னா உங்களுடைய வியாபார பெயரை நீங்கள் டைப் பண்ணி அதோடைய ப்ரொப்ரைட்டரான உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோட எனக்கு அனுப்புங்க. ஒரு சில பேர் வந்து பார்ட்னர்ஷிப் கன்சர்னாக வச்சுருப்பாங்க, உங்கள் பார்ட்னர்ஸோடைய டேட் ஆஃப் பர்த்தையும் சேர்த்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அதற்கான பலன்கள் எந்த வகையில் பொருந்தி போயிருக்குங்கிறதையும் நான் சொல்கிறதா இருக்கேன். அதே போல் பிறந்த குழந்தைகளுக்கான பெயர் வந்து சரியாக அமைஞ்சிருக்கான்னு செக் பண்ணோன்னா உங்கள் குழந்தையோடைய பிறந்த தேதி, நீங்கள் உங்கள் குழந்தைக்கு வைத்த பெயர், இந்த ரெண்டு தகவலையும் அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் விரிவான பலன்களுடன் சந்திப்போம். வணக்கம்.